அண்ணனுக்கு கொடுத்து ஒரு ஆடியோ மனுஷன் போயிருந்தேன் கமலா தேட்டரில். அன்னைக்கு முதலே சொல்லியிருந்தேன், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போகணும் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து மேடையில் ஏறி பேசிட்டு நான் போயிட்டேன். மேடையில் அது பேசுறது கூட நேரம் இல்லை, ரொம்ப வற்புறுத்தல் காரணமாக நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மூணு நாள் கழிச்சு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சூப்பராக பேசிட்டீங்க சார் அந்த ஆடியோ மனுஷன்ல அப்படின்னு. ஏன்னா ஒன்றுமே பேசிட்டீங்க, நன்றி வணக்கம் மட்டும்தாங்க சொன்னேன் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் அது அப்படின்னு. இப்போ அதிகம் பேசாமல் இருக்கிறதுலாம் நல்லா இருக்கு அப்படின்றது அவர் சொல்கிறாரு. அதனால் இனிமேல் வந்து பேச்சை குறைச்சிக்கலான்னு இருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒரு மனுஷலிங்கர் வந்தவுடனே சொன்னார், பதினோரு பாடங்கள் இதில் வந்து எட்டு பாடகைகளை அறிமுகப்படுத்திருக்கிறதா அப்படின்னு சொன்னார். உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. அதுக்கு நிச்சயமாக அவருக்கு எல்லாருமே பாராட்ட தெரிவிச்சுக்கணும். அப்புறம் வந்து பாடல்கள் வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டு கேட்க சொன்னேன். காரில் போனெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன், பாடல் திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். முதல்ல வந்து ஓப்பனிங்லேயே ஒரு ஃபோக் சாங் மாதிரி ஆரம்பிச்சு கூட போட்டுக்கிட்டேன் சார். அந்த கத்தரிக்காய் தோட்டத்திலே ஒரு பாட்டை போட்டுக்கிட்டேன், ரொம்ப எளிமையாக அழகாக இருந்தது. அப்புறம் மற்ற பாடல்கள்லாம் கேட்கும்போது பார்த்தா ஒவ்வொரு பாடலையுமே ஒரு சமூக அக்கறை கிடையாது. அதாவது மீனவர்களுடைய வாழ்க்கையில் படுற அந்த துயரங்களையும் துன்பங்களையும் ரெண்டு பாட்டில் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா குடியினுடைய கொடுமை, குடிக்கிறதுனால என்னென்ன அவலங்கள்லாம் ஏற்படுதுன்றது அதை ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே வந்து சினிமாவை தியேட்டரில் பார்க்குறது எவ்வளோ ஜாலியாக இருந்தால் அது திருட்டு வித்தியாகவும் கேபிள் டிவியில் திருட்டுத்தனமாகவும் போட்டு எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்றது இன்னொரு பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு பாட்டையுமே பார்க்கும் பொழுது அந்த சமூக அக்கறை வெளிப்படுது. உண்மையிலேயே அவர் மேலே ஒரு மிகுந்த மரியாதையை ஏற்படுது. ஸோ நீங்கள் சமூகத்தின் மேலே நீங்கள் ஒரு அக்கறை எடுத்துருக்கீங்க, நிச்சயம் இந்த சமூகம் உங்களை கைவிடாது, உங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக சமூகம் உங்களுக்கு கைவிடும் சொல்லி பாட்டு சொல்லி விடுவேன்.